Hi friends, welcome to our cooking time channel. இன்னைக்கு நாம ராஜபாளையம் தென்காசி ஏரியாவில் ரொம்பவே ஃபேமஸாக கிடைக்கக்கூடிய ராஜபாளையம் தவளை வடை தாங்க செய்ய போகிறோம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ராஜபாளையம் தவளை வடையை ரொம்பவே பர்ஃபெக்டான முறையில் ரொம்பவே சுலபமாக 5 நிமிஷத்தில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம ஒரு பாத்திரத்தில் நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க மீடியம் சைஸ் அளவுள்ள 2 பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துட்டு கூடவே நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாய், 1 கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நம்ம கைகளால் நல்லா கசக்கி கசக்கி பிசைஞ்சு விடலாங்க. பாருங்கள், இதே போல் ஒரு முறை நல்லா நம்ம கைகளால் பிசைஞ்சு விட்ட பிறகு 2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன்ல பாதி அளவுக்கு பெருங்காய பொடி, 1/4 டீஸ்பூன்ல பாதி அளவுக்கு சோடா மாவு, மேலும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாங்க. நாம சேர்த்த அந்த உப்பு, காரம், வெங்காயம், அந்த மாவு எல்லாமே ஒன்னோட ஒன்று இதே போல நல்லா கலந்து வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடலாங்க. ஒரேடியாக தண்ணியை ஃபுல்லாக சேர்த்துடாமல் இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கணுங்க. ஃபைனலாக இந்த மாவை நம்ம கலந்து முடிக்கும் போது பாருங்கள், அந்த மாவை நம்ம கையால் அள்ளி ஊற்றும் போது கிட்டத்தட்ட ஒரு இட்லி மாவு கண்டிஷனில் இருந்தாலே போதுங்க. ரொம்பவும் தண்ணியாக இருந்துடக்கூடாது, ரொம்பவும் பேஸ்ட்டாக இருந்துடக்கூடாதுங்க. பாருங்கள், நம்ம கைகளால் அள்ளி ஊற்றும் போது கிட்டத்தட்ட ஒரு இட்லி மாவு கண்டிஷனில் இருக்கணுங்க. இது தாங்க சரியான பக்குவம். ஓகே, இது இப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. அந்த பாத்திரத்தில் நாம் போடக்கூடிய தவளை வடை மூழ்கி வேகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்த பிறகு, அதாவது நம்ம கலந்து வச்சுருக்க மாவுலேருந்து ஏதாவது ஒரு சொட்டை எடுத்து இதே போல் விடும்போது பாருங்கள் உடனே எந்திரிச்சு வருது. இதுதாங்க சரியான பக்குவம். இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாகி வந்த பிறகு அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்க அந்த மாவை மறுபடியும் ஒரு கரண்டியால் நல்லா கலக்கி விடலாங்க. பாருங்கள், அந்த கரண்டியால் நம்ம அந்த மாவை அள்ளி ஊற்றும்போது பர்ஃபெக்டாக அந்த இட்லி மாவு கண்டிஷனில் இருக்கு பாருங்கள். இதுதாங்க சரியான பக்குவம். ஓகே, இதே போல் நல்லா கலந்து விட்டு ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து இதே போல் மெல்ல மெல்ல அந்த எண்ணெயில் ஊற்ற ஆரம்பிக்கலாங்க. நமக்கு தேவையான அளவுக்கு அந்த எண்ணெயில் 3-4 இதே போல் ஊற்றின பிறகு 1-2 நிமிஷம் கழிச்சு நாம் இதை ஒன்று பரட்டி விடலாங்க. பாருங்கள், நாம் ஊற்றின அந்த தவளை வடை எப்படி உப்பி மேலே எந்திரிச்சு வருது பாருங்கள். இதே போல் 3 எந்திரிச்சு வந்த பிறகு அடுப்பை கண்டினியூவாக மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு 1 முறைக்கு 2 முறை இதே போல் பரட்டி விடலாங்க. ஆரம்பத்தில் இந்த வடையை நம்ம எண்ணெயில் ஊற்றும்போது எந்த அளவுக்கு நுரை இருந்ததோ அந்த நுரையெல்லாம் அடங்கி அந்த வடையை நம்ம கரண்டியால் தூக்கி பார்க்கும்போது நல்லாவே வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், அந்த வடையோட மேல் பகுதி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கலாங்க. இந்த அளவுக்கு வெந்த பிறகு நம்ம இந்த வடை எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. மேலும் இதே போல் நம்மகிட்ட இருக்க மாவையும் ஊற்றி ஒன்றொன்னா எடுத்துக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதிர்பார்த்த ராஜபாளையம் தென்காசி ஏரியாவில் கிடைக்கக்கூடிய ரொம்பவே ஃபேமஸான தவளை வடையை நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக தயார் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ராஜபாளையம் தவளை வடையை நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே போல் ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.